அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தாங்க 2 லட்சம் கனடி தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த இடத்த இப்போ நீங்களே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இந்த தென்னை மரமே அன்றைக்கி வந்து உள்ளே போயிருந்துச்சு, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேயே தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தென்னை மரம் பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி கீழே தண்ணி போயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து வழிபாடு நடக்குது. எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, என்னடா இந்த கோயிலில் வழிபாடு நடக்குது, இந்த கோயிலோட வரலாறு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. ஸோ மறுபடியும் நான் மேட்டூருக்கு போனதுக்கப்புறம் இந்த காவேரி கரையோரமாக தண்ணி ரொம்பவே கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு இதோட பிரம்மாண்டமோ இதோட ஆழமோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி வரும்போது, அதாவது குறைஞ்சபட்சம் அன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க ஆத்துல இந்த கோயில முழுகிருச்சு. அதுக்கு மேல பாருங்க, ஊர்ல வந்து பாருங்க தண்ணி போகும்போது பிரம்மாண்டம் மட்டத்தடி தண்ணி மேல ஏறி ஆத்துல இந்த கோயில் முழுகி குறைஞ்சபட்சம் இந்த கோயிலுக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியாதீங்க. இந்த தண்ணி எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி காலை வச்சிருந்தீங்கன்னா உங்க கதையே வேண்ட மரமே முழுகி போயிடுச்சு. பாருங்க இயற்கையின் உச்சம் இல்லைங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு கோயிலாவோ அல்லது ஒரு கல்லாவோ வச்சா அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா ஒரு மனிதனோட வரலாறோ அல்லது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இயற்கை சார்ந்த வரலாறோ கண்டிப்பாக இருக்கும்னு கூட சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரமிக்க வைக்கும் ஒரு இடத்துல ஒரு ஃபீல் கொடுக்குன்னு கூட நான் சொல்லுவேங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த கோயில் இருந்த இடம் 10 அடி கருணாக பாம்பு வாழ்ந்த ஒரு இடம், உங்களால் நம்ப முடியுமா? 300 வருஷத்துல இருந்து இந்த கோயிலில் ஒரு கருணாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த கருணாகத்தோட வரலாறு என்னன்னு சொல்லி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். வழி வழியாக அந்த குடும்பம் இந்த கோயில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு 400 வருஷமாக வச்சுக்கோங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக இந்த கோயில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போலேருந்தே இந்த கோயில் இருக்குது, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலுக்கு வந்து ஃபேமஸே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, பாம்பு. பாம்பு தாங்க இந்த கோயிலுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். பாம்போட ஒரு கோயில் தான் காலப்போக்கில் லிங்கமாகவும் பெருமாளாகவும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரமிக்கும் வைக்கும் வகையில் 12 அடி உயரத்தில் ஒரு புத்து ஒன்று இருந்திருக்குங்க. அந்த புத்தை இந்த காட்டாத்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அந்த கோயிலோட பூசாரியை நம்ம கேட்டு. ஆ அண்ணா வணக்கம். இப்போ நம்ம மேட்டூரில் இருந்தோம், இந்த கோயில் வந்து எப்படின்னு உருவானுச்சு, இவ்வளோ தண்ணியில் இந்த கோயில் எதனாலலாம் இருக்குது? இது வந்து ஆரம்பத்திலிருந்து இது ரோடு கீழே மட்டமாக இருக்கும்போதுலேருந்து இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவில் இருந்தவங்க நம்ம வணங்கிட்டு வரோம். அப்படியா? இது வந்து பெருமா கோயில். சரிண்ணா. 4 அடைகளில் இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, ஒரு புத்து 4 உயரத்துக்கு புத்து வளர்ந்துருக்குங்க. ஒரு மரம் ஒரு 4 உயரத்துக்கு ஒரு புத்து ஒன்று இருந்திருக்கு வளர்ந்துருக்குங்க. இதில் போகும்போது ரொம்ப வந்து இடம் வந்து கம்மியான ரோடு தான் இருக்கும். அந்த மரத்தடியில் வந்து கருணாகம் வந்து நல்லா கை சைஸில் கருணாகம் வந்து அந்த மரத்து மேலேயே படுத்துட்டு கருணாகம் அந்த மரத்து மேலேயே படுத்துட்டு இருக்கும். அந்த புத்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா புத்துல பார்த்தாக்கா உள்ள இறங்கி புத்துக்குள்ள போயிடும், மேலே வரும், உள்ள அங்கேயே தான் தங்கி இருந்து அந்த பாம்பு அங்கேயே தான் தங்கி இருந்துச்சு. இது வந்து தண்ணி பெருந்தண்ணி அதிகமாக வரும்போது அதை இப்போ தண்ணி அதிகமாக வர மாதிரி இப்போ வந்த மாதிரி வரும்போது அந்த புத்து வந்து மண்ணு கரைஞ்சிருச்சு. அட அந்த புத்து வந்து அடிச்சுட்டு போய் கரைஞ்சிருச்சு. அதனால வந்து இந்த சாமி வந்து அதோட ஞாபகார்த்தமாக வச்சு கும்பிடுது. கல்வி சிலையா வைத்து ஆனால் இந்த ரோட்டில் போறீங்க வரையில அப்போ அந்த பாம்பெல்லாம் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாக இருக்கு, அது ஒரு 3-4 தலைகட்டா அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்தது. இருந்ததுங்களா? அந்த பாம்பு நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? சரி, சின்ன பசங்களா இருக்கும்போது பாத்துருக்கீங்களா? அதனாலதான் அந்த சக்தினால இவ்வளவு நேரம் நிக்குது. அந்த தண்ணி வந்ததால அது பாம்பு எங்க போச்சுன்னு அதுக்கப்புறம் பார்க்க முடியல. சரிங்களா? சரி. பெருமாள் வந்து அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடியில இருந்து அது வந்து ஒரு 3-4 தலைகட்டாவே இருக்கிறாரு. அப்படிங்களா? மேடு பண்ணி சாமி கும்பிட்டுறீங்க. அதாவது அந்த இடத்துல புத்து இருந்துச்சு, இந்த இடத்துல பெருமாள் சிலை இருந்துச்சு, வச்சிருக்கீங்களா? சரிங்கண்ணா. அது வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்குதுங்க. ஒரு 4 தலைகட்டா இருக்கு. அப்படிங்களா? சரிங்கண்ணா. கீழே மண்ணுலயே வந்து நாங்க கீழே ஒரு
பத்தடி ஆழம் கீழே இருக்கும், இதெல்லாம் மேடாயிருக்கு. ஓ புரியுது புரியுது. இந்த ரோடெல்லாம் மேடாங்கிறதுனால இது மேடாயிருக்கு. நாங்கள் வந்து அப்பையில இருந்து கும்பிட்டுருக்கோம். அப்பையில இருந்து கும்பிட்டு இருக்கீங்க. புரட்டாசி மாசம் 4 கிழமை இதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து அன்னதானம் விட்டு ஒரு 100 பேராட்டம் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் கருணாக இருக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. வா சரிண்ணா. சார் ரொம்ப நன்றிண்ணா. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு வந்து முத முத லைவ் போட்ட இடம் இந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து காவேரி சேருது நான் சொல்லியிருந்தேனே அன்னைக்கு. நான் ஆழம் எவ்வளோ ஆழன்னு இது வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தண்ணி முழுக்க போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்க, நான் இருந்த இடத்துக்கும் கீழே எவ்வளோ தண்ணி கீழே போயிருக்குன்னு தெரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் 2 ஆளுங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு காவேரி கரையோரமாக யாரும் குளிக்காதீங்க, குளிக்காதீங்கன்னு சொல்கிறதே புதுசாக வந்தீங்களா ஏமாத்திடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் 10 டிஎம்சி வந்து குறைஞ்சிருச்சுங்க. அங்கே பாருங்களா, அங்கே பார்த்தீங்களா குளிச்சிட்ருக்காங்க. இதுவே அன்னைக்கு குளிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஆனால் இப்பயுமே அந்த தண்ணி இழுத்துட்டு போயிருங்க. இருந்தாலும் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி. எதனால் ஸ்பீடு இந்த இடத்துல கம்மினா, இவங்க இந்த இடத்துல குளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 6 பொண்ணு போதுங்களா? அப்படியே இங்கே பக்கம் அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கம் இந்த 6 வந்து பிரிஞ்சிடும். அந்தான ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரியாறு. இதெல்லாம் போய் அதில் தான் போய் சேரும். இந்த பக்கம் பாருங்கள், இப்போ வந்து தண்ணியோட கண்ணடி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ஆத்துவாரமாக போய் பண்ணோம்னா மாட்டிக்கும். இன்றைக்கி தண்ணி கம்மி. ஒருவேளை அன்னைக்கு நான் வந்தேன் பார்த்தீங்கன்னா முத நாள், அன்றைக்கி தண்ணி எவ்வளோ தண்ணி போணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் அந்த ரோடு பேஸ் அன்னைக்கு காட்டினேன். அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இருக்குது பாருங்க. கீழே இன்னும் ஆழம் இருக்குங்க, கீழே இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஆத்தோரமாக இருக்கும்போது ரொம்ப பார்த்து சேஃப்டியாக இருக்கணும். நீச்சல் தெரிஞ்சால் போகணும், இல்லைன்னா போகக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு கூட நான் சொல்லுவேன்.